الله أكبر الله أكبر. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேசிய ஒருமைப்பாட்டிற்கான தேசிய திரைப்பட விருது என்ற ஒரு விருதை மத்திய அரசு நீண்ட காலமாக வழங்கி கொண்டு வருகிறது. அந்த விருது யாருக்கு வழங்கப்படும்னு கேட்டா, எல்லா மக்களும் வேறுபட்டு இருக்கிற பல பலதரப்பட்ட மத இன மக்கள் நிறைந்திருக்கிற இந்தியாவில் அனைவரையும் ஒன்றுபடுத்துகிற ஒற்றுமையை உண்டாக்குற வகையிலே சிறந்த படமாக எந்த படம் தேர்வு செய்யப்படுதோ அந்த படத்துக்கு அந்த விருதை கொடுப்பாங்க. நர்கீஸ் தத் என்கிற பெயரில் வழங்கப்படுகிறது அந்த விருது. அது ஒரு பாலிவுட் நடிகையினுடைய பெயரால் வழங்கப்படுகிற விருது. இப்போ அந்த மத்திய அரசு அந்த திரைப்படங்களுக்கான விருதுகளை அறிவித்திருக்கிறார்கள். அதுல நர்கீஸ் தத் விருது வழங்கப்படுவதாக ஒரு திரைப்படம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த திரைப்படம்னா காஷ்மீர் ஃபைல்ஸ். மகா வெறுப்புக்காக, பிரிவினைக்காக, சண்டைக்காக, இரத்த ஓட்டலுக்காக ஒரு விருதை வழங்க முடியும் என்றால் அதற்கு தகுதியான ஒரு திரைப்படம் காஷ்மீர் ஃபைல். நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி, காஷ்மீரிலே முஸ்லிம்கள் நிகழ்த்தாத வன்கொடுமையை நிகழ்த்தியதாக சொல்லி, அங்கிருக்கிற இந்து பண்டிட்டுகளை கொல்லாத நிகழ்வுகளை எல்லாம் கொன்றதாக சொல்லி, அவர்களுடைய ஊரை விட்டு வெளியேற்றுவதாக பொய்களை பிரச்சாரம் செய்த ஒரு திரைப்படம். மத்திய அரசு வழங்கியிருக்கிற விருது என்ன? நர்கீசஸ், தேசிய ஒருமைப்பாட்டிற்கான திரைப்படம் விருது. அவங்களை இன்னும் நம்ம நிறைய எதிர்பார்க்க வேண்டியது இருக்குன்றதுக்கு இது ஆதாரம். இவங்களுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இப்படிதான் இவங்க இருப்பாங்க. அவங்க வெட்கமான சூடு சொல்றேன், கேள்வி கேட்பான, இதெல்லாம் இது ஒரு ஒரு எழுத தெரியாத, படிக்க தெரியாத, எழுத்தையும் படிப்பையும் ஊக்குவிக்காத, படிக்கிற மாணவர்களை ஆதரிக்காத, கல்லூரிகள் கட்டாத, பள்ளிக்கூடங்கள் கட்டாத, கல்வித்துறை சார்ந்து எந்த வேலையும் செய்யாத, செய்கின்ற வேலையெல்லாம் அது வீணானது, பள்ளிக்கூடங்களில் படிக்கிறதே பேஸ்ட், எல்லாரும் உழைக்க வாங்கப்பா அப்படின்னு கல்வித்துறையை விட்டு வெளியேற்றிய ஒரு மனிதனுக்கு கல்வி தந்தை என்று விருது கொடுக்கப்பட்டால் எவ்வளவு கேவலமானதோ அதற்கு ஒருபடி மேலான கேவலமானது காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற திரைப்படத்திற்கு நர்கீஸ் தத் விருது வழங்கப்படுவர். ஏன் வழங்குகிறார்கள்? வேற ஒண்ணுமே இல்லை, அவர்களுடைய அஜெண்டாவை அந்த திரைப்படம் உலகத்திற்கு சொன்னது. அவங்க விரும்புகிற மாதிரி இந்த தேசிய மக்களை இரண்டாக பிளவுபடுத்துவதற்கு, சண்டை போடுவதற்கு, மதங்களுக்கு இடையிலே சண்டை மூட்டி விடுவதற்கு இந்த திரைப்படம் உதவி இருக்கிறது, நமக்கு உதவி செய்தான், எனவே அவனுக்கு நாம் உதவ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த விருது அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமான முஸ்லிம்களுக்கு எதிரான எல்லா காய்களையும் தொடர்ந்து நகர்த்துவார்கள், இன்னும் நகர்த்தி கொண்டே இருப்பார்கள். அதையெல்லாம் எதிர்கொள்கிறார்கள். அதற்கு அதை எப்படி எதிர்கொள்றது? வேற எந்த வகையிலும் எதிர்கொள்ள முடியாது, அறிவிஞானத்தின் வழியாகத்தான். நீ எதுக்கு கொடுக்கிற, கொடுக்க முடியுமா முடியாதா இல்லையா வரலாறு என்ன, இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஆட்கள் யாரு என்பது குறித்த தெளிவு நமக்கு கிடைத்து, அந்த தெளிவை உலக மக்களுக்கு பரப்புவதன் வழியாகத்தான் இந்த அயோக்கியர்களின் உண்மை முகத்தை மக்களுக்கு நாம் வெளிச்சமிட்டு காட்ட முடியும். அதுபோன்று அவர்களை எதிர்கொள்வதற்கு தேவையான தகுதிகளை, அறிவு ஞானத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட மக்களாக ஆக்கி அருள்வான்.